கருப்பே பிள்ளைடா. என்னடா உங்களுக்கு பஞ்சாயத்து? இல்லை, நான் பிரச்சாரம் போன அளவில் வந்து பார்க்கக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததுலேருந்து மக்கள் வந்து ஒரு எழுச்சியோடு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் முதலமைச்சர் அவர்கள் மீதும் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனால் இந்த தேர்தல் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுடைய கூட்டணி இயக்கங்களுக்கும் நிச்சயமாக தரும். 9 மணி நிலவரப்படி 4% குறைவான வாக்குகள் தான் பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மக்களோட மனதில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாக்களிக்க தாங்குங்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிறைய பேர் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டு போய் வாக்களிப்பதில்லை. அது ஒரு மிக தவறான ஒரு கண்ணோட்டம். ஏன்னா இது வந்து அவங்களோடு இருந்து உழைக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். அதனால் நிச்சயமாக போய் வாக்களிக்க வேண்டும். ஆனால் 9 மணி வந்து மற்ற தேர்தல்களைப் போல் அந்த உணர்வோடு வந்து வாக்களிக்காமல் நிச்சயமாக நேரமாக இன்னும் அதிகமாக மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் என்று நிச்சயம் நம்புகிறேன். 9 மாதங்களில் திமுக ஆட்சி பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, அது தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்னு? நிச்சயமாக பிரதிபலிக்கும். ஏனென்றால் அதுதானே மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் மீதும் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது செயல்பாட்டின் வழியாகத்தானே. பெண்களுக்கான தொடர்பாக தொடர்ந்து பொறுத்தவரை இந்த உள்ளாட்சி தேர்தல் ஒரு பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. இது என்னென்ன கருத்துக்களை முன்வைத்து மக்கள் வாக்களிக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்கள் எப்படி பணியாற்ற வேண்டும்? தேர்ந்தெடுக்கக்கூடிய படக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும். அவர்கள் வந்து நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதை நேரடியாக சென்று தீர்க்கக்கூடியவர்களாக தன் அரசியல் களத்தை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய இதை ஒரு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்த வேண்டும்.